வணக்கம் வணக்கம். என்னோட டவுட் என்னன்னா, இப்ப நான் வந்து ஆக்டிவா இருக்கேன் அண்ட் ஹெல்தியாவும் இருக்கேன். ஸோ எனக்குள்ள நெகட்டிவ் தாட் வந்தாலும் சரி, எந்த தாட் வந்தாலும் சரி, அதை வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டு நான் வந்து பிசிக்கலா ஏதாவது ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது இல்ல எந்த ஒர்க் இருக்குனாலும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை பண்ண போயிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு பகவத் மிஷன்ல இருந்து கிடைச்ச நல்ல இன்புட்ஸ்னால இது நல்லாவே நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால எந்திரிக்க கூட முடியல. சோ அந்த டைம்ல வந்து என் நம்பர் ஆஃப் தாட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் நிறைய திட்டிருந்தேன், அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை கூட திட்டிருக்கேன், என்னோட ஒய்ஃப் சம்டைம்ஸ் திட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி அவங்களை திட்டினது, அதுக்கப்புறம் நான் நான்வெஜ் சாப்பிட்டது, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றியே உனக்கு இதெல்லாம் நல்லது கிடையாது, நீ வந்து இதை விட்டுரு, இல்லைன்னா உனக்கு ஏதாவது நடக்கும், இந்த மாதிரி உடம்பு கிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருந்தது. அதுவும் இப்ப நான் ஆக்டிவா இருந்து ஹெல்தியா இருந்திருந்தேன்னா என்னோட பிசிக்கலான ஒர்க் ப்ரெசன்ட் ஒர்க் என்ன இருக்கோ அதை பார்த்து நான் போயிருப்பேன், இல்லைனா படிக்கிற வேலை அந்த மாதிரி பார்த்துட்டு போயிருந்திருப்பேன். ஸோ அந்த டைம் எனக்கு சுத்தமா உடம்பு முடியல, என்னால எங்கேயும் எந்திரிச்சு போக முடியல, என்னால எந்த மொபைல் எடுத்து பார்க்க முடியல. ஸோ அந்த டைம்ல என்னோட தாட்ஸ என்னால சேஞ்ச் பண்ணவும் முடியல, அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த டைம்ல அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னே தெரியல. ஒரு தாட் வரும்போது அதை விட்டுட்டு வெளியே வேலையை பார்க்கணும்னு நம்ம பல பேர் சொல்றதுனால, தாட்டை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம சேல் பண்ணுமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் பல பேருக்கு வருது. ஆக்சுவலா வெளியே அதாவது இந்த தாட்டை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம செயல் ரீதியா அதை பண்ணணும். இது கூட ஒரு வகையான எஸ்கேப் தான், நம்ம எஸ்கேப் ஆக சொல்லலை, இது நேச்சர்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து சும்மா இருக்கிறது தான் மிக முக்கியம். சும்மா இருக்கிறது, சும்மா இருத்தல் அப்படின்னா என்னன்னா, எந்த எண்ணமும் இல்லாம இருக்கணும், எந்த ஒரு உணர்வும் இல்லாம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எது வேணாலும் வரலாம், எந்த எண்ணம் வேணாலும் வரலாம், எந்த உணர்வு வேணாலும் வரலாம். அது சம்பந்தமா நமக்கு செயல் ரீதியா இல்ல வந்து நம்முடைய முயற்சி ரீதியா எந்த வேலையும் இல்லைங்கிறதா சும்மா இருத்தல். இப்ப உங்களுக்கு உடல்நிலை கெட்டு இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டா வருது ஃபுல்லா. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கூட ஒரு கழிவு வெளியேற்றம் தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நம் மனதாலும் உடல் பாதிக்கும், உடலாலும் மனம் பாதிக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஒரு பேலன்ஸ் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் ஒரு வகையான கழிவு வெளியேற்றமா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது 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 தரப்புல அது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையும் இல்லை. என்னன்னா அது நம்ம முடியவே இல்லை, படுத்திருக்கோம், நம்ம தாட்டு வருது. எப்பெல்லாம் தாட்டு வந்தாலும் சரி, தெரிஞ்ச கணத்துல இது நான் இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. எப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்ட கணத்துல விட்டுட்டு அடுத்த விடுத்துட்டு சைலண்டா படுத்துருங்க, அவ்வளவுதான். எல்லா தாட்டும் வரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு படுத்துருக்கிறீங்க, அவ்வளவுதான். இங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம 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 உங்க உங்களுடைய முயற்சிங்கிற அறிவுக்கு மட்டும் வேலை இல்லை. எல்லா தாட்டும் வந்துட்டு போட்டோம், எல்லாமே வரலாம் அப்படின்னு அந்த வரக்கூடிய ரிசெப்டிவ் மோட்ல இருக்கீங்க, திறந்து வச்சுட்டீங்க மனச, அப்படி இருங்க. அப்படி இருந்தாலே தேவையற்ற கழிவுகளாக தான் அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் வெளியேறிட்டு இருக்கு. அதை அலோ பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. ஓகே.